தைப்பூசம் 2020. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் தோற்றுவித்த வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபையில் வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தைப்பூச ஜோதி தரிசன விழா நடைபெற இருக்கிறது. தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் முழு நிலவு நாளும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழா தைப்பூச திருவிழா. இந்த ஆண்டு தைப்பூச விழா உலகமெங்கும் வாழும் தமிழர்களால் வரும் சனிக்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்கிறது. தைப்பூசத்தில் பல சிறப்புகள் இருந்தாலும் கடலூர் மாவட்டம் வடலூரில் நடைபெறும் தைப்பூச ஜோதி தரிசனம் விழா முதன்மையான ஒன்றாகும். அன்று கடலூர் மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. வடலூரில் தைப்பூச விழா வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு வரும் சனிக்கிழமை, அதாவது 8ஆம் தேதி காலை 5:30 10 மதியம் 1 இரவு 7 திரை விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 ஒரு ஜோதி தரிசன காட்சி நடைபெறும். இங்கே காட்சி என்பது 7 நீக்கிய பிறகு இங்கு தீபத்தின் ஜோதி ஒளியை காண இயலும். கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு வண்ணம் என 7 அதனால்தான் இன்றும் ஒளிக்காட்சி முன்பு 7 விளக்கப்படுகிறது. திரைகள் விலகியதும் அனல் பிழம்பாக ஜோதி ஒளிக்காட்சி கண்ணாடியில் காணலாம். வள்ளலார் சாதி, மதம், மொழி, தேசம் போன்ற அனைத்து வேற்றுமைகளுக்கும் அப்பாற்பட்டு அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குருவருள் நெறி என்றார். அனைத்து உயிர்களும் இறைவனின் குழந்தைகள். அவற்றை சமமாக பாவிப்பதும் கருணையால் உபசரிப்பதும் மட்டுமே திருவருளுக்கு உகந்தது என்றார் வள்ளலார். ஜீவகாருண்யமே முக்தி என்ற வீட்டின் திறவுகோல். எனவே உயிர்களை பசியிலிருந்து காப்பதும் பிணியிலிருந்து விடுவிப்பதும் இயலாதோரை பேணி காப்பதும் இறை தொண்டு என புகட்டினார். அத்தொண்டே சன்மார்க்கத்தின் தலையாய கடமை என்று வள்ளலார் கூறுகிறார். ஆகவே நாமும் அவ்வழி செல்வோம். நன்றி. தைப்பூசத்திற்கு வாருங்கள். தீப ஒளியை தரிசனம் செய்து பேறு பெறுங்கள். நன்றி.